இந்த அழகு சீரியலை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னா விஷன் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ. மதர், இந்த பொண்ணுக்கு இப்ப பல்ஸ் நார்மலா இருக்கு, கூடி சீக்கிரமே ரெக்டிஃபை ஆயிடுவாங்க. தேங்க் காட். சிஸ்டர் சொல்லுமா, இவங்களை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, ஸ்டேஷன் மூலமா ஆதார் கார்டு டிவிஷன்ல இருந்து ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, வர சொல்லுமா. ஓகே சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். God bless you my child. இந்த பொண்ணை நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்க்கும் போது உடம்பெல்லாம் பெட்ரோல் ஸ்மெல். யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பத்திரிகைக்கு சொல்லாம உங்களை வர வச்சிருக்கோம். இந்த பொண்ணு எந்த ஊரு என்னன்னு தெரியல, மயக்கத்திலே இருக்கா. அதை கண்டுபிடிக்கதான் உங்களை வர சொன்னோம். ஆதார் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க யாரு, இவங்க அட்ரஸ் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களை மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். குழந்தை தொலைஞ்சு போனாலோ இல்ல மத்தவங்க தொலைஞ்சு போனாலோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு எல்லா போன் கம்பெனியும் ஏன் பேங்க்காரங்களும் ஆதார் தம்பி இம்ப்ரெஷன் வச்சிருக்காங்க. அவங்களோட கைரேகையை வச்சா அவங்களுடைய ஆதார் ஐடி தெரிஞ்சிடும். யாராவது தொலைஞ்சு போய் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முன்ன மாதிரி பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதா இருந்தா பண்ணுங்க, அது கரெக்ட் தான். அப்படியே பக்கத்துல இருக்க ஆதார் சென்டருக்கு கூட்டிட்டு போய் அவங்க கைரேகைய வச்சா அவங்க யாருன்னு ஃபுல் டீடைல் வந்துரும். அப்போ இந்த பொண்ணோட தம்ப் இம்ப்ரஷனை வச்சா கண்டுபிடிச்சிரலாமா? அவங்க ஆதார் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம். அப்ப ட்ரை பண்ணி பாருங்களே. மதர், அவங்க அட்ரஸ் வந்துருச்சு. எந்த ஊரு? மருமகளும் என் பேரனும் எப்படியும் திரும்பி வந்துருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறவி. என் உசுருக்கு மேல இருக்கிற குட்டி பையன் தொலைஞ்சு போயிட்டானேன்னு வருத்தப்படுறதா? நீ எனக்கு கொல்லி போடக்கூடாதுன்னு சொன்ன அப்பா மனசு மாதிரி பேசுறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியலப்பா. எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நான் தப்பா நினைச்சிட்டேன். அழகம்மா வளர்த்த பிள்ளைங்க தப்பு பண்ணாதுன்னு நான் புரிஞ்சுக்கல. அதை விடுற, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என் மருமகளும் பேரன் வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. அவங்க கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், என் பேரன் என்னை விட்டு எங்கடா போவான், எங்க போவான்?
எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரியலையே. நான் கும்பலசாமி எப்படியாவது அவங்கள இங்க கொண்டு வந்து சேர்த்துடணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு வேணும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியுமா? நீதானே அவங்கள விரட்டி அமிச்ச? நில்ல, உண்மைய சொல்லு. நீதானே அவங்கள விரட்டி அமிச்ச? என்ன பண்ண அவங்கள? ரவே, அவளை கேட்ட அவளுக்கு என்னடா தெரியும்? அப்பா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சுதாவை இவ தான் ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு அனுப்பியிருப்பா. சொல்லு என்ன பண்ண? டேய் ரவி, என்னடா இது? அம்மா சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன், சுதா இவளாலதான் வீட்டை விட்டு போயிருப்பா. இவளை கேட்டா உண்மை தெரியுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே வெட்டி போடலாமான்னு. உன் மேல கைய வச்சா அதை விட கேவலம் வேற ஒண்ணும் இல்லை. டேய் ரவி. சரிம்மா, நான் எதுவும் கேட்கல, நீங்களே கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. அவளை எங்க அனுப்புனானு கேட்டு சொல்லுங்க. டேய், அவளுக்கு எப்படிடா தெரியும்? நடக்கிறீங்களா? வழக்கமா எல்லாரும் ஒன்னு செஞ்சுட்டு இருப்பீங்க, இப்ப மட்டும் எனக்கு எதை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பூர்ணா இது? உனக்கு எப்படி தெரியும் தானே இவங்க கிட்ட கேட்டேன். இந்த சீன் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து என்ன அடிக்க விடுவீங்க அப்படிதானே? என்ன பூர்ணா பேசுற நீ? அவன தான் காண்டாக்ட் பண்ண முடியாம இருந்தான்ல, இப்பதான வந்தான் அவன். சும்மா இருங்க மாமா, இவ்வளவு நாளா எனக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இப்ப உங்க பிள்ளைய பார்த்த உடனே நீங்களும் மாறிட்டீங்கல்ல. என்னமா இப்படி பேசுற நீ? என்ன, அவ எங்கேயாவது ஓடி போயிட்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் இழிச்ச பாச்சியா? எதுக்கு எடுத்தாலும் என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், ரொம்ப பேசுனா அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன போச்சாண்டி காட்டுறீங்களா? இதெல்லாம் ஓடி போன உங்க பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கோங்க. ஏய், என்ன பேசுற பூர்ணா? குடும்ப பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி குடும்ப பொண்ணு மாதிரி தெரியும்? ஓடி போனவளதான நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுவீங்க. வேணாம் பூர்ணா. ரவி, அவ வேணுன்னே பேசிட்டு இருக்கா, நீ அவகிட்ட பேசாத. இல்லம்மா, அவளுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவ சொல்ல மாட்டா. இப்படி பேசுனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அப்ப நான் தான் அவளை விரட்டி விட்டேன்னு சொல்றீங்களா? போலீஸே அவளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறமா என்னையே சொன்னா எப்படி? இங்க பார், அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீ தான? ஆமா, அவளை அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளின, கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் கூட சொல்லுங்க, இன்னும் என்னெல்லாம் என் மேல பழைய தூக்கி போடலாம் இருக்கீங்க சொல்லுங்க. நான் உள்ள வரலாமா? தம்பி, அண்ணன் இருக்காப்லையா? அவரை நான் பார்க்கணும். மா, சுதா நீ வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்கம்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்? சுதா ஆந்திரா பார்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. என் பொண்ணு உயிரோடு இருக்காளா? இது போதும், இது போதும். தேவடா, என் பொண்ணு உசுரு காப்பாத்திட்டா, நான் உன் சந்நிதிக்கு வரேன். என் உசுரே காணிக்கையா தர. என்னங்க, நம்ம பிள்ளை பொழைச்சிட்டாங்க, பொழைச்சிட்டாங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. நம்ம அழுதுதெல்லாம் போதும். நான் சொன்னேன்ல, நம்ம பொண்ணு திரும்பி வந்துருவான்னு. நடந்துச்சுல, இந்த நம்பிக்கை வேணும். எங்க இந்த ஹாஸ்பிடல்னு சொன்னாங்களா? ஆ, சொன்னாங்க ரவி. ஏதோ ஆதார் கார்டு பதிவு பண்றவங்க போல இருக்கு. அவங்க தான் சுதாவை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களாம். ஆதார் கார்டுல இருந்த அட்ரஸ் வச்சு பழைய வீட்டுல வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் சுதா காணாம போற விஷயம் எங்களுக்கு தெரியும். நீங்க காணோம்னு தேடிட்டு இருப்பீங்க, இத சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இந்த உதவியை நாங்க கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம் சார். மனுஷனுக்கு மனுஷன் ஒத்தாசை பண்றதுல என்ன சார் இருக்கு? ரவி, உடனடியா இந்த அட்ரஸ்ல போய் நீங்க பாருங்க. சரிங்க சார், தேங்க்ஸ். சார் ரொம்ப பாருங்க. Oh!
என்னமா சொல்ற? எனக்கு என் குழந்தை வேணும், அப்பா வேணும், இல்லன்னா சத்துருவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உன் குழந்தை எங்க இருந்தாலும் உன் கைக்கு வந்து சேரும், கர்த்தர் பாத்துக்குவாரு. உனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் படுத்துக்கோ. இல்ல, நான் போணுங்க, நான் இப்பவே போணும். இங்க பாருமா, உன் குழந்தை கண்டிப்பா உன் கைக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் பொறுமையாரு, உன் உடம்பு சரியான உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், உன் குழந்தைய தேட சொல்லுவோம். கண்டிப்பா உன் குழந்தை கிடைக்கும். அப்ப இப்பவே போலாம், இப்பவே வாங்க போலாம். கொஞ்சம் அமைதியா இருமா. இல்ல, நானே போறேன், எனக்கே குழந்தை வேணும். நான் இப்பவே பார்க்கணும். கொஞ்சம் அமைதியா இரு. நான் பார்க்க போனுங்க, விடுங்க. நான் கேளு, இப்பவே நான் என் குழந்தைய பார்க்கணும். ப்ளீஸ் சுதா, சுதா, சுதா கிடைச்சிட்டாளா? அவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா? நான் தான் அவளை வீட்டை விட்டு துரத்துனு சொல்லிட்டா. உடனே எல்லாரும் என் மேல காண்டாயிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏற்கனவே சுதாவை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் அவளை தேவதனும் என்ன ராட்சசனும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன தப்பு இருக்கு? நான் ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? தப்பெல்லாம் சுதா பண்ணுவான், ஆனா கெட்ட பேர் மட்டும் நான் வாங்கணுமா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவ சொல்லிருப்பாளா? சொல்லிருக்க மாட்டான். ஒருவேளை சொல்லியிருந்தா சுதா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கான். கண்டிப்பா சொல்ல மாட்டான்.
பூர்ணா, என்னாச்சு? என்னாச்சுனா இல்ல, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? எனக்கு என்ன டென்ஷன்? எதுக்கு இப்படி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்க? இந்த வீட்ல நான் நிக்க கூடாத நடக்க கூடாதா? எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்களா? நீ இப்படி பேசினா நான் கேட்க வந்தத மறந்து போயிடுவேன். நீ என்ன கேட்க வந்த? இவ்ளோ கோவமா கேட்டா நான் எப்படி சொல்றது? சரி, கோவம் இல்லாம கேக்குற சொல்லு. என்ன பொருனா அது? நான் ஒரு விஷயம் கேக்குறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா நான் எப்படி கேப்பேன்? ஐயோ, இந்த வீட்ல நான் வாய் திறந்தாலே குத்தமா இருக்கே. இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? பின்ன எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குறாங்க. நான் கோவப்படாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் தலைவிதி. இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. பாவம், நீ என்ன பண்ணுவ? அப்படிலாம் இல்ல. நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? நான் தான் உனக்கு எது வேணாலும் செய்யறேன்னு சொன்னேன்ல. நீ எதுவும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? உண்மையாவே நீ மேல அன்பா இருக்கியா? சொல்லு, உண்மையாவே அன்பா இருக்கியா? என்ன பொருனா இது? நான் தான் சொல்லிட்டேன்ல, சத்தியமா நான் உன் மேல அன்பா தான் இருக்கேன். போதுமா? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு. கேட்டது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீயாவது என் மேல அன்பா இருக்கியான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா உன் மேல நான் அன்பா தான் இருக்கேன். போதுமா? இது போதும். நீ மட்டுமாவது என் மேல அன்பா பாசமா இருக்கே, அது போதும். சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. சாப்பிடலாம், வா. சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரியணும். என்ன? இல்ல, நீ கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, ஏன் கேக்கல? உண்மையாவே என் மேல அன்பு இருந்துச்சுனா, என்ன வைஃபா நினைச்சனா கேளு. நீ தப்பா நினைச்சப்ப பூர்ணா. பாத்தியா, எல்லார மாதிரி நீயே என்ன சந்தேகப்படுறல? ஏய், அப்படி இல்ல பூர்ணா. உனக்கு விருப்பம் இருந்தா கேளு, இல்லைன்னா விட்டுரு. நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கிறியா? இல்ல இல்ல. அப்படின்னா உண்மையை சொல்லு. நீ என்கிட்ட என்ன கேட்கணும் நினைச்ச? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு மகேஷ். சுதா வெளியே போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா இல்லையா? நானும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்பெல்லாம் நம்ம வீட்டுல சுதாவை பத்தி பேசுறாங்களோ, அப்பெல்லாம் உன் முகத்துல வேற வேற ரியாக்ஷன்ஸ் வருது. சுதாவை பத்தி என்ன சொன்னாலும் நீ பயப்படுற, இல்லைன்னா டென்ஷன் ஆகுற. மத்தவங்க உன்னை வாட்ச் பண்றாங்களோ இல்லையோ, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன வாட்ச் பண்ண? எல்லாத்தையுமே தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட சுதாவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தே பால்கனியில, அதை நான் ஃபுல்லா கேட்டேன். அவங்க பேசும்போது நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுற? சுதாவ பத்தி சொன்னாலே பயப்படுற, டென்ஷன் ஆகுற. ஏன்? ஏனா நான் தானே கொலை பண்ணேன். ஓ, என்ன அவ சாகலல? அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அவளை சரியா கொலை பண்ணாம விட்டுட்டேன். தேங்க்ஸ் மகேஷ், ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நாள் நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு தான் என் புருஷனா கரெக்டா நடந்துட்டு இருக்க. இந்த வீட்ல ஒருத்தனா இருக்க. வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நீயே என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சுதாவை இவன் தான் டார்ச்சர் பண்ணி வெளியில அனுப்பிட்டான். சுதாவோட பிரச்சனைக்கெல்லாம் இந்த பூர்ணா தான் காரணம் வந்து எழுதி கொடு. வா, வான் சொல்றல. என்ன பூர்ணா அது? என்ன நன்ன பூர்ணா? உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, இதானே என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன சாகடிக்கிறாங்கன்னா, நீயும் அதே வேலைய பாக்குறல்ல? என்ன உங்க எல்லாருக்கும் பிடிக்கலனா, ஏதாவது விஷத்தை வச்சு கொடுத்து கொண்டுடுங்க. எதுக்கு இப்படி ஒவ்வொருத்தரா பேசி பேசி சாகடிக்கிறீங்க? உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் அளவெடுத்து செஞ்ச மாதிரி கரெக்டா இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்ல. உங்க வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் பூர்ணா தான் காரணம். உங்க அம்மாவுக்கு விக்கல் வந்தாலும் நான் தான் காரணம். உங்க அப்பாவுக்கு இருமல் வந்தாலும் நான் தான் காரணம். என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே? எதுக்கு இப்படி என்ன வீட்டுக்குள்ள வச்சு சித்திரவதை பண்ணி கொல்றீங்க? இல்ல பூர்ணா, நான் அப்படி எதுவுமே. போதும்டா சாமி, போதும். இதுக்கு மாதிரி நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். நீயாவது என்ன நம்புவேன? கடைசி ஒண்ணு நம்பினேன் பாரு, அதான் என் தப்பு. வேற எந்த தப்புமே நான் பண்ணல மகேஷ். ஐயோ பூர்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போதும். உங்க அம்மா அப்பா மாதிரி தான் நீயும் இருக்க. என்ன விட்டுரு. நான் எங்கேயாவது போய் யார் கண்ணிலே படாம செத்து போயிடுறேன். உன் குடும்பத்துக்கு என்னால எந்த கஷ்டமும் வராது. நான் போறேன். ஏய் பூர்ணா, சொல்றத கேளு பூர்ணா. நான் என்ன பாவம் பண்ண? இந்த குடும்பத்துல வந்து நான் ஏன் மாட்டேன்?
பம்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்கல்ல? பூர்ணா, பூர்ணா ப்ளீஸ். பூர்ணா சாப்பிடலாம் வா.